இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டில் இன்று மேலும் 11 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இதன் வழி தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 9285 ஆக அதிகரித்துள்ளது. புதியதாக தொற்றுக்கு உள்ளானவர்களில் இருவர் வெளிநாட்டில் இருந்தபோது தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்களில் ஒருவர் மலேசியர், மற்றொருவர் வெளிநாட்டினர். எஞ்சிய 9 பேர் உள்நாட்டில் தொற்றுக்குள்ளான மலேசியர்கள். 6 பேர் சிகிச்சைக்கு பின் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதாக சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நோர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதன் வழி முழுமையான சிகிச்சைக்கு பின் இதுவரை 8971 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது இன்னமும் 189 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று தொடங்கியது முதல் இதுவரை நாட்டில் 125 பேர் உயிரிழந்துள்ளனர். கெடாவில் தவா தொற்று மையத்தினால் 5 புதியதாக தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். அந்த 5 கெடாவில் உள்ள தொடக்கப்பள்ளி மாணவர்களாவர். நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை மூலம் அந்த 5 மாணவர்களுக்கும் கோவிட் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக நோர் இஷாம் கூறினார். இதுவரை தவார் தொற்று மையத்தினால் 70 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளானதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பினாங்கு பாலத்தில் இருந்து குதித்த ஆர் பிரகலநாதனின் சடலம் 48 மணி நேர தேடலுக்கு பின்னர் கண்டெடுக்கப்பட்டது. 24 வயதுடைய அவ்விளைஞரின் சடலம் இன்று காலை மணி 10:15 அளவில் பெங்கலான் ராஜா உடாவில் நீரில் மிதந்து கொண்டிருந்த போது அது மீட்கப்பட்டது. கோவிட்-19 கிருமி நாசினி நடைமுறைக்கு பின்னர் சடலம் பினாங்கு மருத்துவமனையின் தடவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக செபராங் பெராய் தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷபி அப்துல் சமாத் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் ஜொகூரை சேர்ந்த பிரகலநாதன் இரவு 8 மணி வாக்கில் பினாங்கு பாலத்தில் பெராய் நோக்கி செல்லும் பாதையில் தமது காரை ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு பாலத்தில் இருந்து கடலில் குதித்துள்ளார். அவரது கைபேசி பாலத்தின் ஓரம் கண்டெடுக்கப்பட்டது. செப்டம்பர் மாத இறுதியில் முகக்கவசத்தின் விலை மறு ஆய்வு செய்யப்படும். உற்பத்தியாளர்கள் போதுமான முகக்கவசத்தை உற்பத்தி செய்துள்ளதால் அதன் விலை மறுபரிசீலிக்கப்படலாம் என உள்நாட்டு வணிக மற்றும் பயனீட்டாளர் விவகார அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். நாள் ஒன்றுக்கு 15 லட்சம் முகக்கவசங்களை தயாரிப்பாளர்கள் உற்பத்தி செய்கின்றனர். மேலும் 4 நிறுவனங்கள் அக்டோபர் மாதம் முதல் முகக்கவச உற்பத்தியில் ஈடுபடவிருக்கின்றன என அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இப்போது முகக்கவசத்தின் விலை 1 ரிங்கிட்டாக உள்ளது. இந்த விலையை மேலும் குறைப்பது குறித்து செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் நாங்கள் மறு ஆய்வு செய்வோம் என அலெக்சாண்டர் நந்தா தெரிவித்தார். முகக்கவச உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் இதனை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என கூறக்கூடாது. பக்கத்தான் அரபான் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இதனிடையே சீரார்கள் பயன்படுத்தும் முகக்கவசத்தின் அளவு குறைவாக இருந்தாலும் அதன் உற்பத்தி செலவு அதிகமாக இருப்பதால் அதன் விலையை குறைக்க முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குடியுரிமை பெறுவதற்கான தகுதிகள் ஒருபோதும் இனம் அல்லது நிறத்தை அடிப்படையாக கொண்டவையாக இருந்ததில்லை. மாறாக ஒருவரது திருமண நிலை, பெற்றோரின் குடியுரிமை தகுதி போன்ற அரசியலமைப்பு சட்டத்தின் குறிப்பிட்டுள்ள அம்சங்களின் அடிப்படையிலே குடியுரிமை வழங்கப்பட்டு வருவதாக துணை உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் முகமது சயீத் தெரிவித்தார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 3 பாகம் மலேசிய குடியுரிமையை பெறுவதற்கான 3 வழிகளாக சட்டம் பதிவு அல்லது இயற்கை மாதல் ஆகிய அம்சங்களை நிர்ணயித்துள்ளது. மலேசியா குடியுரிமைக்கான விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கு பல்வேறு அம்சங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். மலேசியாவில் குடியுரிமை இல்லாதவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து இன்று மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ இங்கோ கூ ஓம் கேட்ட கேள்விக்கு டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் அந்த விளக்கத்தை தந்தார். தகுதி உடைய நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் முறைகளை எளிதாக்க அமைச்சு தேசிய பதிவுத்துறை வாயிலாக பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எடுத்துக்காட்டுக்கு உட்புற பகுதிகளில் இருப்பவர்கள் அடையாள அட்டைக்கு பதில் ஏதுவாக நடமாடும் பதிவு திட்டத்தை உள்ளடக்கிய மெக்கா திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த மெக்கா திட்டமானது அடையாள அட்டை பதிவு, பிறப்பு, இறப்பு பதிவு போன்றவற்றை தொடர்புடைய ஆலோசக சேவைகள் உட்பட பல்வேறு சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகும். அடையாள ஆவணங்களை கொண்டிராத பள்ளி மாணவர்களையும் பொதுமக்களையும் அடையாளம் கண்டு அவர்களை முறைப்படி பதியும் திட்டம்தான் இந்த மெக்கார் திட்டம் என்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் மேலும் விவரித்தார். கெடா மாநிலத்தில் சிவகங்கை தொற்று மையத்தால் பாதிக்கப்பட்ட ஏறக்குறைய 10,000 பேருக்கு உதவுவதற்காக மாநில அரசாங்கம் 29 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது.
ஒருவருக்கு தலா 300 ரிங்கிட் என அந்த உதவித்தொகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக கெடா மந்திரி புசார் முகமது ஜனுசி மாட்னோர் தெரிவித்தார். நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணை மற்றும் மீட்சியிலான நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக மாநில சட்டமன்ற கூட்டத்தின் போது அவர் கூறினார். அதோடு சிவகங்கை தொற்று மையத்தால் பாதிக்கப்பட்ட குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க ஏறக்குறைய 50,000 ரிங்கிட் செலவிடப்பட்டதாகவும் மந்திரி புசார் தெரிவித்தார். கோவிட்19 நோய் கிருமி பரவலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கெடாவின் தேசிய கூட்டணி அரசாங்கம் செய்துள்ள உதவிகள் பற்றி சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் மந்திரி புசார் அவ்விவரங்களை வழங்கினார். போதைப் பொருள் கடத்திய குற்றத்திற்காக மலேசிய பெண்ணான கலைவாணி முனியாண்டிக்கு வியட்நாம் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. 40 வயது கலைவாணி கடந்த 2018 அக்டோபர் மாதம் ஏசிமியான் அனைத்துலக விமான நிலையத்தில் போதைப் பொருளுடன் பிடிபட்டார். துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலம் வியட்நாமின் ஏசிமின் நகரில் உள்ள விமான நிலையம் வந்திருந்த கலைவாணி கொண்டு வந்த பேக்கில் இருந்த உணவு பொட்டிகளில் 3.3 கிராம் கொக்கைன் போதைப் பொருளை மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை வியட்நாம் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மலேசியாவில் உள்ள விமான நிலைய கிடங்கில் பாதுகாவலராக வேலை செய்து வந்ததாகவும் இந்திய ஆடவர் ஒருவர் பிரகாஷ் என்றும் அடையாளம் கூறப்பட்ட ஒருவரின் கை தொலைபேசி எண்களையும் கொடுத்ததாகவும் பிரகாஷ் தொழிலாளர்களையும் போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்பு கொண்டிருந்தார் என்று கலைவாணி கூறினார். எனினும் பிரகாஷ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை கலைவாணி தெரிவிக்கவில்லை. பிரகாஷுடன் வாட்ஸ்அப் தொடர்பில் இருந்ததாகவும் கலைவாணி கூறியுள்ளார். பிரகாஷ் வெளிநாட்டில் உள்ள தமது நண்பருடன் தொடர்பு கொண்டதோடு அவருக்கான பொருட்களை கொடுத்ததாகவும் கலைவாணி கூறினார். அதோடு ஒவ்வொரு முறை பயணத்திற்கும் மற்றும் செலவுக்காக 6,000 ரிங்கிட்டை பிரகாஷ் தமக்கு கொடுத்ததாகவும் கலைவாணி கூறியதாக விஎன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டது. 2018 செப்டம்பர் மாதம் பிற்பகுதியில் மலேசியாவிலிருந்து பிரேசிலின் சாவ் பாவ்லோ செல்வதற்கான விமான டிக்கெட்டை பிரகாஷ் வாங்கி கொடுத்தார். தாம் சாவ் பாவ்லோ சென்று பிரகாஷ் கொடுத்த 4 பொட்டிகளை கொண்ட பேக் ஒன்றை ஒருவரிடம் கொடுத்ததாகவும் கலைவாணி தெரிவித்தார். அதன் பிறகு சவ் பல்லோ விமான நிலையத்தின் ஆடவர் ஒருவர் 4 உணவுப் பொட்டிகளை கொண்ட ஒரு பேக்கை கொடுத்து அதனை வியட்நாமில் உள்ள HMC ஹோட்டலில் ஒப்படைக்கபடி கேட்டுக்கொண்டதாகவும் கலைவாணி கூறினார். ஆனால் அந்த பொட்டியில் போதைப் பொருள் இருந்தது தமக்கு தெரியாது என கலைவாணி வியட்நாமிய அதிகாரிகளிடம் தெரிவித்தார். வியட்நாமில் விச ஊசியின் மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிலிம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு இன்று முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறுகிறது. சிலிம் ரிவர் அருகே உள்ள முவாலி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் காலை 8 மணிக்கு முன்கூட்டியே வாக்களிப்பு மையம் திறக்கப்பட்டது. காவல்துறையைச் சேர்ந்த 267 பேர் இந்த முன்கூட்டியே வாக்களிப்பில் பங்கேற்று வாக்களிக்கும் தங்களது கடமையை நிறைவேற்றினர். வாக்களிப்பு நடைபெறும் நேரம் நெடுகிலும் கோவிட்-19 நோய் தடுப்பு வழிகாட்டு விதிமுறைகள் பின்பற்றப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதாவது கூடல் இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல், கை கிருமி நாசினி திரவத்தை பயன்படுத்துதல், உடல் வெப்ப அளவை பரிசோதித்தல் ஆகிய விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. முன்கூட்டியே வாக்களிப்பு முடிவடைந்த பிறகு வாக்குச்சீட்டுகள் இருக்கும் பெட்டிகள் அனைத்தும் முவாலி மாவட்ட போலீஸ் தலைமையக தடுப்பறைக்கு பத்திரமாக வைக்கப்பட்டது. வாக்களிப்பு தினமான எதிர்வரும் 29ஆம் தேதி வாக்களிப்பு முடிவடைந்ததும் வாக்குச்சீட்டுகளை எண்ணும் பணியின் போது இவை சேர்த்து எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் விளக்கியது. மாரடைப்பு காரணமாக டத்தோ முகமது குசாரி அப்துல் தலிப் தமது 59ஆவது வயதில் மரணம் அடைந்ததை அடுத்து சிலிம் தொகுதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. கோவிட்-19 நோய் தொற்று ஏற்பட்டிருக்கும் காலகட்டத்தில் புதிய வழக்கத்திற்கு மாறாக நடத்தப்படும் 2வது இடைத்தேர்தல் இதுவாகும். 12 மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய மாணவர்களின் பள்ளிகளில் இனி முகக்கவசம் அணிய தேவையில்லை. ஃபேஸ் ஷீல்டு எனும் முக பாதுகாப்பு கேடயம் அணிந்தால் போதுமானது என பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ட் இஸ்மாயில் செவ்ரியகப் தெரிவித்தார். இன்று நடத்தப்பட்ட அமைச்சர்களின் கோவிட்-19 மீதான சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பயன்படுத்திய பிறகு தூக்கி வீசப்படும் முகக்கவசங்களை அடிக்கடி வாங்குவது என்பது ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு ஒரு சுமையாக இருப்பதை அரசாங்கம் நன்கு உணர்ந்துள்ளது. பயன்படுத்திய பிறகு தூக்கி வீசப்படும் முகக்கவசத்தின் விலை 1 ரிங்கிட் ஆகும். 5 பில்லிகள் இருக்கும் குடும்பத்தில் முகக்கவசத்துக்கு மட்டுமே ஒவ்வொரு நாளும் 5 ரிங்கிட் செலவாகும். சிற்றுன்றிக்கு ஆகும் செலவையும் சேர்த்தால் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தின் ஒரு நாளைக்கான செலவு நிச்சயம் சுமையாகவே இருக்கும். எனவே இன்றைய கலந்துரையாடலுக்கு பின்னர் 12 மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய மாணவர்கள் பள்ளிகளில் முக பாதுகாப்பு கேடயத்தை மட்டும் அணிவதற்கு சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கியிருப்பதாக டத்தோஸ்ட் இஸ்மாயில் தெரிவித்தார். மாணவர்கள் முகக்கவசங்களையும் அணிய அரசாங்கம் ஊக்குவிக்கிறது, ஆனால் அது கட்டாயமில்லை என அமைச்சர் தெரிவித்தார். உணவகங்கள் மற்றும் உணவுக் கடைகளில் சிகரெட் புகைப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடை இன்னமும் அமலில்தான் உள்ளது.
எனவே உணவகங்களிலோ உணவு கடைகளிலோ யாரேனும் புகைப்பிடிப்பதை பார்த்தால் உடனே அது குறித்து சுகாதார அமைச்சின் அமலாக்க அதிகாரிகளிடம் புகார் அளிக்கும்படி துணை சுகாதார அமைச்சர் டாக்டர் நோர் அசிமி கசாலி தெரிவித்தார். அத்தடை இனி இல்லை என யாரும் நினைத்துவிட வேண்டாம். அது இன்னும் நடைமுறையில் தான் உள்ளது. எனவே உணவகங்களிலும் உணவுக் கடைகளிலும் வாடிக்கையாளர்கள் புகைப்பிடிப்பதாக அமைச்சுக்கு புகார் கிடைத்தால் தமது அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுப்பார் என டாக்டர் நோர் கூறினார். உணவகங்களில் புகைப்பிடிக்க கூடாது என்ற விதிமுறையை மீறுவோருக்கு 10,000 ரிங்கிட்டுக்கு மேற்போகாத அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மேற்போகாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பதையும் அமைச்சர் நினைவுறுத்தினார். அதே சமயம் வாடிக்கையாளர்களை புகைப்பிடிக்க அனுமதிக்கும் உணவகம் மற்றும் உணவுக் கடை நடத்துநர்களுக்கு 3,000 ரிங்கிட் வரைக்குமான அபராதம் அல்லது 6 மாதங்கள் வரைக்குமான சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அமைச்சர் மேலும் விவரித்தார்.